ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 57 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/9/2022. அதே மாதிரி விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க, நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் இருக்க அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் இருக்காங்குடி, ஸோ இங்கேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைடு இருக்காங்குடி மாரியம்மன் .hrce.tn.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/9/2022. ஸோ இப்போ வாங்க என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 19 பதவிக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் செக் பண்ணுவோம். ஸோ முதல் பதவி பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர், 18,500 ரூபாலேருந்து 58,200 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 2 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது பதவி பார்த்திங்கன்னா வழக்கு எழுத்தர், 18,500 ரூபாலேருந்து 58,200 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். தேர்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வசூல் எழுத்தர், 18,500 ரூபாலேருந்து 58,200 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். ஃபோர்த்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர், 18,500 ரூபாலேருந்து 58,200 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 10th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். ஃபிஃப்த்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், 15,900 ரூபாலேருந்து 50,400 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. 8th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். 6th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உபக்காவல், 11,600 ரூபாலேருந்து 36,800 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 12 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 7th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா துப்புரவு, 10,000 ரூபாலேருந்து 31,500 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 8th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேலம் செட்டு, 18,500 ரூபாலேருந்து 58,200 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அற நிறுவனங்கள், அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற இசை பயிற்சி பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்று உரிய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நந்தவனம், 10,000 ரூபாலேருந்து 31,500 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் விண்ணப்பிக்கலாம். 10th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உபக்கோயில் வாரா, 11,600 ரூபாலேருந்து 36,800 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் விண்ணப்பிக்கலாம். 11th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பண்டக காப்பாளர், 15,900 ரூபாலேருந்து 50,400 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 12th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர், துப்புரவு, 15,900 ரூபாலேருந்து 50,400 ரூபா வரையும் சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் விண்ணப்பிக்கலாம். 13th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஓதுவர், இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 18,500 ரூபாலேருந்து 58,200 ரூபா வரையும் தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தேவார பாடசாலையில் குறைந்தபட்சம் 3 ஆண்டு படித்ததற்கான சான்றிதழ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 14th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், 19,500 ரூபாலேருந்து 62,000 வரையும் சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற இசை பள்ளி சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 15th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருவிளக்கு, 10,000 ரூபாலேருந்து 31,500 ரூபா சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 16th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உதவி சுயம்பாகம், 10,000 ரூபாலேருந்து 31,500 ரூபா சம்பளமாக தராங்க. 1 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோயில்களின் வழக்குகளுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரி
தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வரைவாளர் 20,600 ரூபாலேருந்து 65,500 ரூபா வரை சம்பளமாக தராங்க. ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. கட்டிட பொறியியல் பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிளம்பர் 18,000 ரூபாலேருந்து 56,900 ரூபா வரை சம்பளமாக தராங்க. ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் பிளம்பரில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் தொழில் பழகுனர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 அல்லது 2 ஆண்டுகள் தொழில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 19th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உதவி மின் பணியாளர் 16,600 ரூபாலேருந்து 52,400 ரூபா வரை சம்பளமாக தராங்க. ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அதை வந்து நம்ம கடைசியில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பை பற்றின முக்கிய தகவல்கள்லாம் பார்த்துக்குவோம். ஸோ இந்த போஸ்டிங் இந்த 19 போஸ்டிங்க்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்புறம் இந்த நிபந்தனைகளை 5th பாயிண்ட் பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 19 பணியிடங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நேர்முக தேர்வு அல்லது செய்முறை தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வெப்சைடு இருக்காங்குடி mariamman.hrce.tn.gov.in. இந்த வெப்சைட்லேயே இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் பார்ப்போம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இது பண்ணியிருக்க அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன், அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேஜ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டால் போதும், அதாவது செகண்ட் பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே புகைப்படம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒன்று ஒட்டிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அங்கே உங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயர் எழுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்களோட பெயர் எழுதுங்க. இரண்டாவது உங்கள் தந்தை பெயரை எழுதுங்க, அப்படி கல்யாண மாணவராக இருந்தால் உங்கள் கணவர் பெயரை எழுதுங்க, அப்படி யாரும் இல்லைனா காப்பாளர் பெயரை எழுதுங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது என்னவோ அதை எழுதுங்க. 4வது பார்த்தீங்கன்னா தற்போதைய முகவரி, உங்கள் வீட் அட்ரஸ்ஸு. 5வது பார்த்தீங்கன்னா மதம் மற்றும் இனம், அதாவது என்னவோ கம்யூனிட்டி என்னவோ அதை எழுதிருங்க. 6வது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று, ஸோ என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதிருங்க. 7வது பார்த்தீங்கன்னா முன் அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எழுதுங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கோடு போட்டுருங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. 8வது பார்த்தீங்கன்னா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடம் இருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, யாரெல்லாம் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கள்னால் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் டீச்சர்ஸு, கவர்மெண்ட் டாக்டர்ஸு, கவர்மெண்ட் லாயர்ஸு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கள் தான். இவங்களில் யாராவது ஒருத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்னடத்தை சான்று வாங்கணும். அந்த நன்னடத்தை சான்றோட ஜெராக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு இணைச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே சைனை போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயதுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைங்க. அப்படி உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்கள் ஸ்கூல் டிசி இல்லை காலேஜ் டிசி இருக்கும்ல அதோட ஜெராக்ஸை வைங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைங்க. அப்புறம் ஏற்கனவே பார்த்தோம்ல அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து நன்னடத்தை சான்று வாங்கணும்னு, ஸோ அதற்கோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைங்க. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பில் 6th பாயிண்ட் பாருங்கள், விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று காவல்துறை சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, யார் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் நேரில் சென்று அவங்க மேலே எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸையும் பார்த்திங்கன்னா இணைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே உங்களோட சைனை போடணும்.
ஸோ போட்ட அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்குங்க. அதில் இந்த ஃபில் பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்மை உள்ள வைங்க. அப்புறம் நீங்கள் சைன் போட்ட அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவருக்குள்ளே வச்சுருங்க. ஸோ வச்சுருங்க. ஸோ வச்ச அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் கவர் மேலே ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸை எழுதணும். டூ அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனைகளை தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், இருக்காங்குடி, சாத்தூர் வட்டம், விருதுநகர் மாவட்டம்னு. ஸோ இந்த அட்ரஸை அந்த டூ அட்ரஸில் எழுதணும். அதே மாதிரி அந்த போஸ்ட் கவர் மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி எழுதி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டூ அட்ரஸ்க்கு மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி எழுதி எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. அதாவது அந்த போஸ்ட் கவர் மேலே ஃப்ரம் அட்ரஸ் எழுதியாச்சு, டூ அட்ரஸ் எழுதியாச்சு, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் எழுதியாச்சு, அந்த போஸ்ட் கவருக்குள்ளே ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வச்சாச்சு, அப்புறம் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூ அட்ரஸ்க்கு பதிவு தபாலில் ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்த் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒப்புதல் அட்டைன்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ அந்த கார்டையும் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இணைச்சி நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு பதிவு தபாலில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் டென்த் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும். ஒரே இதில் வந்து ஒரே போஸ்ட் கவரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா விண்ணப்பம் நிராகரிக்கப்படும்னு சொல்லி தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அந்த ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கங்க. படிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.